Hi everyone. Russell, Andre Russell-க்கு மிகப்பெரிய ஒரு காயம் வந்து இப்ப ஏற்பட்டிருக்குங்க. பாகிஸ்தான்ல வந்து பிரீமியர் லீக் வந்து நடக்குது. அந்த பிரீமியர் லீக்ல ஒரு டீம்ல வந்து ரசல் வந்து விளையாடி வந்துகிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் பேட்டிங் பண்ணும்போது ஒரு பவுன்சர் பால் எதிர் டீம் பவுலர் வந்து போட்டிருக்காங்க. அந்த பாலை வந்து எதிர்கொண்ட ரசல் ஹெல்மெட்ல வந்து பட்டுருச்சு. பால் ஹெல்மெட்ல பட்டு கீழே விழுந்துட்டாராம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தரம் போடுக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேர்க்கிறது. உங்களுக்கு அப்போ பேட்ட சார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்ட்ரே ரஸ்ஸல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர், எல்லாருக்குமே வந்து தெரியும். சூறாவளின்னு சொல்லுவாங்கங்க. இவர் வந்து கிரவுண்டுக்குள்ளே இறங்கினாலே சூறாவளின்னு சொல்லுவாங்க. நாலாவது பக்கமும் வந்து பால் வந்து பறந்துக்கிட்டே இருக்கும். ஐபிஎல்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃப்ளேயர் ரஸ்ஸல். ஓகேவா? அதே மாதிரியே வெஸ்ட் இண்டீஸ்லேயும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃப்ளேயர் ரஸ்ஸல். மிக சிறந்த ஒரு ஃப்ளேயர். ஓகேவா? இவரை பற்றி சொல்லணும்னா இதுதான். ஓகே, கொரோனானால் ஐபிஎல் 2021 பாதியோடு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதே மாதிரியே தாங்க நம்ம இந்தியாவில் வந்து ஐபிஎல் வந்து நடக்குது. பாகிஸ்தானில் வந்து இதே மாதிரி ஒரு பிரீமியர் லீக் வந்து நடக்குது. அந்த பிரீமியர் லீக்கும் வந்து ஒரு பிப்ரவரியோ ஜனவரியிலே ஆரம்பித்தாங்க. ஓகேவா? 2021 பிப்ரவரியோ ஜனவரியிலே ஆரம்பித்தாங்க. அது நல்லா போய்க்கிச்சு. அதுக்கடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்க பிளேயர்ஸ் ஃபுல்லாக. அதுக்கடுத்து வந்து அந்த ஐபிஎல் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐபிஎல்ன்ற பாருங்க, பாகிஸ்தானோட பிரீமியர் லீக் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த பிரீமியர் லீக் வந்து ஐக்கிய அமீரகம், அதாவது துபாயில் வந்து மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. நேத்து மேட்ச், நேத்தா என்னைக்கான்னு வந்து தெரியல. ஓகேவா? ரஸ்ஸல் டீமும் அதுக்கடுத்து வந்து இஸ்லாமாபாத் அவங்க ஒரு டீம், ரெண்டு டீம் வந்து மோதி இருக்கு. இது ஐக்கிய அமீரகத்தில் பாகிஸ்தான் பிரீமியர் லீக். ஓகேவா? ரெண்டு டீமும், அதாவது ஒரு டீம் வந்து ரஸ்ஸல் டீம், இன்னொன்று வந்து இஸ்லாமாபாத் டீம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரஸ்ஸல் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பிடிச்சாங்க. 20 ஓவரை சந்தித்து 133 ரன் தான் அடித்தாங்க. ஓகேவா? 133 ரன் தான் அடித்தாங்க 20 ஓவருக்கு. 14th ஓவர் ரஸ்ஸல் வந்து பேட்டிங் முடிக்கிறாரு. அந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு இடத்துல தான் நடக்குது. 14th பால் மொதல் பால் வந்து சிக்ஸ் போயிருது. 2nd பாலும் சிக்ஸ் போயிருது. 3rd பால் இட்ஸ்னா, அதாவது எதிர் டீம் வந்து பவுலிங் போடுறாங்க. அந்த ஒரு பால் வந்து பவுன்ஸாக மாறுது. ரஸ்ஸல் வந்து அதை அடிக்க வராரு. பட் அந்த பால் வந்து அவரோட பேட்டில் படாமல் அவரோட ஹெல்மெட்டில் பட்டுருது. ஹெல்மெட்டில் பட்ட செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ஸல் சுருந்து விழுந்துறாரு. விழுந்ததுக்கப்புறம் பல பேர் வந்து பதற்றமாயிட்டாங்க. எல்லாருமே வந்து ரஸ்ஸல் வந்து செக் பண்ணாங்க. ரஸ்ஸலுக்கு எதுவும் ஆபத்த தலையில் எதுவும் அடிபட்டிருக்கான், மூளைக்கு எதுவும் அடிபட்டிருக்கான்னு அவங்க இந்த மருத்துவர்கள் இருப்பாங்களே ஒரு ஒரு டீமுக்கு, அவங்களாம் வந்து செக் பண்ணுறாங்க. பட் எதுவுமே வந்து கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரஸ்ஸல் விளையாடுறாரு. அதாவது காயம் வந்து பட்டுறதும் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடுறாரு. அதுக்கடுத்து அவரால் முடியலைன்னு சொல்லிட்டு அவுட் ஆகி அவர் வாட்டுக்குள்ளே போயிட்டார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரஸ்ஸல் டீம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. 20 ஓவருக்கு 133 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க. ஆல் அவுட்டாகவும் ஆகிட்டாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து எதிர் டீம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் முடிச்சிறாங்க. மொதல் ஓவர் வந்து ரஸ்ஸலோட டீமை சேர்ந்த ஒரு பவுலர் வந்து போட வராரு. அந்த ஒரு டயத்தில் இன்னொரு ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ரஸ்ஸல் கிரவுண்டிலே வந்து அப்படி சுருண்டு விழுந்துடுறாரு. சுருண்டு விழுந்த செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் வந்து ஸ்ட்ரெச்சரை கொண்டு வந்துட்டாங்க. ஸ்ட்ரெச்சரில் வந்து ரஸ்ஸலை வச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றி வெளியே உள்ள மருத்துவமனைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து முயற்சி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்ஸலை ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க. பட்டு பாகிஸ்தான் பிரீமியர் லீக்கை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க ரஸ்ஸலுக்கு வந்து அவ்வளோ பெரிய காயம்லாம் ஏற்படல, பட் சரியாயிரும், கூடிய சீட்டில் சரியாயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த மேட்சை பார்த்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரஸ்ஸலுக்கு வந்து இப்படி ஆனவுடனே வந்து எங்களுக்கு பதற்றமாகி போச்சு. என்னடாச்சு, அவருக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம். பட் அவரை அதுக்கடுத்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டுகிட்டு போயிட்டாங்க. சின்ன காயம் தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களோட கருத்தை வந்து கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.